அன்பார்ந்த சத்தியலோகம் மற்றும் ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இன்றைய ராசிபலன் பகுதியில் நாம் சந்தித்திருக்கிறோம். இன்று 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு. இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்கள் மற்றும் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியின் சூரிய உதயம் காலை 6:34:52. இன்றைய சூரிய அஸ்தமனம் 5:57:20. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரமானது பிற்பகல் 2:27 முடிவடைந்து பிறகு சதய நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி சுக்லபட்ச பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம் பிற்பகல் 2:27 முடிவடைந்து பிறகு மரண யோகம் ஆரம்பமாகிறது. இன்றைய ராகுகாலம் பகல் 3:34 ஆரம்பித்து 5:04 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 11:04 முதல் 11:34 வரைக்கும், பகல் 12:34 முதல் 1:34 வரைக்கும், மாலை 5:04 முதல் 6:34 வரைக்கும், இரவு 7:34 முதல் 8:34 வரைக்கும், இரவு 10:34 முதல் 12:34 வரைக்கும் உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மிதுனம். இன்றைய 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை தற்போது காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றமும் நல்ல மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் குடும்பத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்ல மாற்றங்களை தரும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய திட்டமிட்ட செயலாற்றல் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய நாள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், வெளியூர் பயணங்கள், வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள், சின்ன சின்ன பின்னடைவுகள், அதோடு நீங்கள் எண்ணிய காரியத்திலெல்லாம் வெற்றிகள் ஆகியவற்றையும் அடையக்கூடிய நாள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களும் எதிர்பார்த்த லாபங்களும் அனுகூலமான நிலைகளும் குழந்தைகளால் நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று நீங்கள் தொழில் ரீதியாக மிக அற்புதமாக திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். புதிய முதலீடுகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தாய் தந்தையினுடைய அனுகிரகத்தினாலும் அவர்களுடைய ஆறுதலினாலும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாள். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, ஆன்மீகத்தில் ஈடுபாடும் வெளியூர் பயணங்களும் புதிய முதலீடுகளும் மேற்கொள்ள வேண்டிய நாள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதிலும் சற்று கவனமாக இருந்து இந்த நாளை இனி நாளாக மாற்ற வேண்டும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று எல்லா விதமான காரியங்களையும் சற்று கடினமாக உழைத்து நிறைவேற்ற வேண்டியிருக்கும். குடும்பத்திலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். மறைமுக வருமானங்கள், தொழில் ரீதியான வருமானங்களையும் மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிடையே சற்று ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த விஷயங்களிலும் உறவு சார்ந்த நிலைகளிலும் கணவன் மனைவியிடையும் ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திறம்பட செயலாற்றி சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய நாள் இந்த நாள். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, இன்று புதிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய முதலீடுகளுக்கான திட்டமிடல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எவ்விதத்திலாவது பொருளாதாரம் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இன்றைய நாளில் தேவையற்ற விரயச் செலவுகளையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், வீடு மனைகள் ஆகியவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகள் மூலமாக அனுசூழ்நிலையான ஒரு நல்ல நிலை,
வீடு அது சம்பந்தப்பட்ட நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாள். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இன்று புதிய முறைகளையும் புதிய திட்டங்களையும் தீட்டி உங்களுடைய தொழிலில் மேன்மையடையக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு ஏற்பட்டு பின்பு நல்ல மாற்றங்கள் அடையக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, இன்று சிறுதூர பயணங்களும் புதிய முயற்சிகளும் புதிய மாற்றங்களும் புதிய முதலீடுகளும் சுற்றத்தாறுகளால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலையும் நல்ல பொருளாதார முன்னேற்றையும் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், இன்றைய திதி சுக்கலபட்ச பஞ்சமி திதியாக இருக்கிறது. திதிகளிலேயே மிகவும் அற்புதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய திதியாக இந்த பஞ்சமி திதி அமைந்திருக்கிறது. இந்த பஞ்சமி திதி காலங்களில் நாம் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கும் நல்ல மாற்றங்களை பெறுவதற்கும் ஊக்கத்தை அடைவதற்கும் எதிரிகளை வெல்வதற்கும் தைரியமாக எந்த ஒரு செயலையும் நிறைவேற்றுவதற்குமான ஒரு தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல மாற்றங்களை அடைய முடியும். அந்த தெய்வம் யாரென்றால் பஞ்சமி என்று அழைக்கப்படுகிற வாராகி தெய்வமாக அமைந்திருக்கிறது. இந்த வாராகி தெய்வமானது அம்பாளினுடைய படைத்தளபதிகளில் சப்த கன்னிமார்களில் ஒருவராக அமைந்திருக்கிறார். இவரை இந்த பஞ்சமி திதிகளில் வழிபடுவதன் மூலமாகவும் நல்ல மாற்றங்களோடு மட்டுமல்லாமல் மனோதைரியம், எதிரிகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளுதல், பில்லி சூனியம் பொறாமை இது சார்ந்த நிலைகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு சுற்றுச்சூழலை இவர் அமைக்கக்கூடிய வாய்ப்பை நம்மால் காண முடிகிறது. எனவே பஞ்சமி திதிகளில் பஞ்சமி தேவியான வாராகியை வழிபாடு செய்து நல்ல மாற்றங்களை பெற்று நல்ல உயர்வுடன் வாழ நாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இனி இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய கிரக நிலை எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். இன்று 27 டிசம்பர் மாதம் 2022 இன்றைய நாளில் சூரியன் தனுசு ராசியிலும் சந்திரன் கும்பராசியிலும் செவ்வாய் ரிஷபராசியிலும் புதன் தனுசு ராசியிலும் குரு மீன ராசியிலும் சுக்கிரன் தனுசு ராசியிலும் சனி மகர ராசியிலும் ராகு ரிஷபராசியிலும் கேது துலாம் ராசியிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அனைத்து நவகிரகங்களும் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் உயர்வையும் ஏற்படுத்த இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளை ராசிபலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.